அன்னைப்பருக்கும் வணக்கம் திமுக தனது சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரித்தால் எதையெல்லாம் சாதனைகளாக சொல்வார்கள் தெரியுமா ஒன்று நாங்கள் அரசியல் செய்வதற்காக எங்களுக்கு பலமுறை வாய்ப்பிருந்தும் காவிரி பிரச்சனையை முடிக்காமல் இருந்தோம் இரண்டு கர்நாடக கேமாவதி அணை கட்டுவதற்கு தமிழர் நலன் மறந்து மௌனம் காத்தோம் மூன்று எங்களது குடும்ப உறுப்பினர் கனிமொழியின் ராஜ்யசபா சீட்டிற்காக இலங்கை தமிழர் நலன் மறந்தோம் நான்கு காங்கிரசுடன் சேர்ந்து ஜல்லிக்கட்டை தடுத்து தமிழரின் பாரம்பரியம் பண்பாட்டை மறந்தோம் பிறகு அதை வைத்து அரசியல் செய்தோம் ஐந்து காங்கிரசுடன் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டு வந்தோம் பிறகு அதை எதிர்த்து அரசியல் செய்தோம் ஆறு காங்கிரசுடன் சேர்ந்து தமிழகத்தில் மீத்தேன் இயற்கை எரிவாயு எடுக்க அனுமதித்தோம் பிறகு விட்டோம் என்று மக்களிடம் நீலிக் கண்ணீர் வடித்து அதை எதிர்த்து அரசியல் செய்தோம் ஏழு காங்கிரசுடன் சேர்ந்து நீட்டு ஆராய்ச்சிக்கு தமிழகத்தில் இடமளித்தோம் பிறகு அதையே எதிர்த்து அரசியல் செய்தோம் எட்டு காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தோம் பிறகு அதை மீட்க வேண்டும் என்று போராடுவது போல அரசியல் செய்தோம் ஒன்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதித்தோம் பிறகு அதை எதிர்ப்பது போல அன்றைய எங்களது கூட்டணி மத்திய காங்கிரஸ் அரசுக்கு கடிதம் எழுதினோம் பத்து தமிழகத்தில் வேண்டாத பல இடங்களில் பாலங்கள் கட்டி எங்களது கட்சிக்கும் எங்களது குடும்பத்திற்கும் பணம் சேர்த்தோம் பன்னிரண்டு ஊழல்கள் பல புரிந்தோம் அதையே விஞ்ஞான பூர்வமாக செய்தோம் கறுப்பு பணம் சேர்த்தோம் பிறகு அந்த கறுப்பு பணத்தை எதிர்த்து போராட்டமும் செய்தோம் பதிமூன்று நீங்கள் இந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று இந்தியை எதிர்த்து போராட்டங்கள் பல செய்தோம் ஆனால் எங்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்தி கற்றுக்கொள்ள அனுமதித்தோம் எங்களது குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுக்க அனுமதித்தோம் பதினான்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்தர கல்வி கொடுக்கும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் வர எதிர்த்தோம் ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்கு உழைப்பது போல நடித்தோம் பதினைந்து தமிழையும் தமிழரின் பண்பாட்டையும் எதிர்த்த இவே ராமசாமியை தலைவராக கொண்டோம் அவரை தமிழரின் தலைவராக வரலாற்றை மாற்றி எழுதினோம் பதினாறு சென்னை தாகம் தீர வீராணம் தண்ணீர் என்றோம் ஆனால் அதில் ஊழல் தான் செய்தோம் பதினேழு கூவம் ஆற்றை சுத்தம் செய்கிறோம் என்றோம் அதில் ஊழல் செய்துவிட்டு முதலை வந்துவிட்டது என்று கரடி விட்டோம் பதினெட்டு கூவம் ஆற்றங்கரையை ஆக்கிரமித்தவர்களுக்கு ஓட்டிற்காக பட்டா வழங்கினோம் ஏரிகளை ஆக்கிரமிக்க பணம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கினோம் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்டோம் பத்தொன்பது விவசாயிகளுக்கு எந்த நல்ல திட்டங்களும் செயல்படுத்தாமல் துரோகம் செய்தோம் ஆனால் மேடைக்கு மேடை அவர்களே தமிழகத்தின் முதுகெலும்பு என்று வீரவசனம் பேசினோம் இருபது மக்களுக்கு காப்பீடு திட்டம் கொண்டு வந்தோம் அதிலும் ஊழல் செய்து பணம் சேர்த்தோம் இருபத்தி ஒன்று ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் மின்சார தடை செய்து உலக வரலாற்றில் இடம் பிடித்தோம் இருபத்தி இரண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கினோம் பின்பு அதையே எதிர்த்து போராடுவது போல மக்களை ஏமாற்றினோம் இருபத்தி மூன்று ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தோம் ஆனால் தீவிரவாதத்தை எதிர்ப்பதாக நடித்தோம் இருபத்தி நான்கு மத பற்றி மேடைக்கு மேடை பேசினோம் ஆனால் இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்தோம் இருபத்தி ஐந்து இந்து கோவில்களையும் கடவுள்களையும் இந்துக்களின் பூஜை புனஸ்காரங்களையும் கேலி செய்தோம் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இவற்றை செய்ய அனுமதித்தோம் தமிழக மக்களின் வேதனைகள் எல்லாமே திமுகவின் சாதனைகள் தான் இதில் விடுபட்ட சாதனைகளை நீங்கள் நிரப்பலாம் நன்றி